ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் எல்லாருமே ரொம்ப வருத்தப்படக்கூடிய விஷயம் ஒன்று, வெள்ளை முடி. நமக்கு சின்ன வயசுலேயே வெள்ளை முடி வந்துச்சு அப்படின்னா நம்ம மனதளவிலேயே ரொம்ப கஷ்டப்படுவோம். வெள்ளை முடியை மறைக்கிறதுக்காக நம்ம கடையிலேருந்து டை வாங்கி யூஸ் பண்ணுவோம். இதனால் நமக்கு நிறைய பக்க விளைவுகளும் வரும், நிறைய பேருக்கு முடி உதிர்வு பிரச்சனை வரும். முக்கியமாக தலையில் இருக்கிற தோல் வழியாக உள்ளே போய் நமக்கு நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் வரதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து நம்ம இந்த டையை யூஸ் பண்ணிட்டு வரும்போது முகத்தில் நிறைய கருமையும் படர்ந்துடும். இயற்கையான முறையில் கிடைக்கிற டையை நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது முடி நல்லா வளர்ச்சி அடையும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு இளநரை வராமல் தடுக்கிறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக சொல்லணும்னா, ஒரு முடி கூட நமக்கு உதிராது, அதுக்கு மாறாக இது முடி வளர்ச்சிக்கு ஒரு உந்துதலாக தான் இருக்கும். வாங்க, இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். இந்த பாத்திரத்தில் 4-5 கிராம்பு போட்டுக்கலாம். நம்ம பிரியாணிக்கு போடுற கிராம்பு 4-5 கிராம்பு வரைக்கும் சேர்த்துக்கலாங்க. கிராம்பு சேர்த்துக்கிறதால தலையில் பொடுகு இருந்தால் போயிடும். அது மட்டும் இல்லாமல் நல்ல கலரும் கொடுக்கும். இப்போ 1 டீஸ்பூனுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இளநரைய தடுக்கிறதுக்காக வெந்தயம் சேர்த்துக்கிறோம். அதே மாதிரி முடியை கருப்பாக்குறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1 டீஸ்பூனுக்கு டீ தூள் சேர்த்துக்கலாம். நம்ம டீக்கு போடுற டீ தூள் 1 டீஸ்பூனுக்கு சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூனுக்கு கருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். முடிக்கு வலுவில்லாமல் ரொம்ப மெலிசாக இருக்கிற முடியை நல்ல கெட்டி ஆக்குறதுக்கும் நல்ல வலு உள்ளதாக மாற்றுறதுக்கும் இந்த கருஞ்சீரகம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக நம்ம கருஞ்சீரகம் சேர்த்துக்கணுங்க. இப்போ நாம் 2 கைப்பிடி அளவுக்கு மருதாணி சேர்த்துக்கலாம். எங்கள் வீட்டில் மருதாணி செடி இருக்கிறதால நான் அதோட இலைகளையே பறித்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். உங்ககிட்ட இல்லாமல் இருந்தது அப்படின்னா நாட்டு மருந்து கடையில் மருதாணி பவுடர் கிடைக்கும். அந்த பவுடர் கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி இலைகள் இருந்தால் அதுவுமே யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 5-10 நிமிஷம் வரைக்கும் நல்லா இதை கொதிக்க விடணும். நல்லா கொதிக்க வைக்கும்போது தான் நம்ம போட்ட டீ தூள்லேருந்தோ, அது மட்டும் இல்லாமல் கருஞ்சீரகத்திலிருந்தோ, இந்த மருதாணி இலையிலிருந்தோ நல்ல ஒரு திக்கான கலர் கிடைக்கும். பச்சை மருதாணியை தலையில் நம்ம அரைச்சி தேய்க்கும்போது நிறைய பேருக்கு ஜலதோஷம் பிடிக்குது, இல்லை கோல்ட் ஆகிடுது அப்படிங்கிற பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குது. இதனாலேயே மருதாணி இலைகளை நிறைய பேர் யூஸ் பண்ணாமல் இருப்பாங்க. மருதாணி இலை நம்முடைய முடிக்கு கலர் கொடுக்குது அப்படிங்கிற விஷயம்னு மட்டும் கிடையாது, நல்ல முடி வளர்ச்சிக்கும் இது ஒரு உந்துதலாக இருக்கும். நாம் வச்ச தண்ணியிலிருந்தும் 1/2 டம்ளர் அளவுக்கு வற்றுற அளவுக்கு நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாங்க. நான் இதில் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுருந்தேன். இப்போ நல்லா கொஞ்சம் வற்றி இருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் ஆற வச்சு யூஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம இந்த தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கலாங்க. இந்த தண்ணியை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். தண்ணியோட கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகிருக்குது. நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போது 1 எலுமிச்சைப்பழத்தை பாதியாக கட் பண்ணி பாதி எலுமிச்சைப்பழம் மட்டுமே யூஸ் பண்ணிக்கலாங்க. பாதி எலுமிச்சைப்பழத்தில் இருக்கிற ஜூஸ் மட்டுமே நாம் பிழிஞ்சு ஊற்றிக்கிட்டாவே போதுங்க. நாம் செய்ய போகிற சாயம் தலையில் ஒட்டுறதுக்கும் கலரை நல்லா டார்க் ஆகிறதுக்கும் தான் நாம் இந்த எலுமிச்சை பழச்சாறு யூஸ் பண்ணியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் தலையில் பொடுகு பிரச்சனை இருந்தால் அதை போக வைக்கிறதுக்கும் இந்த எலுமிச்சை பழச்சாறு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ நாம் 1 காஃபி தூள் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ப்ரூ காஃபி தூள் தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த காஃபி தூள் வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த காஃபி தூளை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி இதில் கொட்டிக்கலாங்க. நம்ம ஒரு சின்ன பேக்கெட் ப்ரூ காஃபி தூள் வாங்கணும் அப்படின்னா நமக்கு ஓரளவு மீடியமாக முடி இருக்கிறவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அல்லது 1/3 டீஸ்பூனுக்கு காஃபி தூள் நீங்கள் டைரெக்டாக போட்டுக்கலாம். இப்போது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடணும். நாம் இதில் எலுமிச்சை பழச்சாறு கலந்துருக்கிறதால நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நாம் இதை அப்ளை பண்ண ஆரம்பிக்கணுங்க. நீங்கள் கடையிலேருந்து மருதாணி பவுடர் வாங்கி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, நாம் இப்போ கடைசியாக செஞ்சோம் இல்லைங்களா இந்த தண்ணி, இதுக்குள்ளே 1/3 டீஸ்பூனுக்கு மருதாணி பவுடர் போட்டு நல்லா திக் பேஸ்ட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா கூட அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது நாம் இப்போ கடைசியாக செஞ்சதை இந்த சாயம் மட்டுமே போதும் நம்முடைய முடியோட கலரை மாற்றுறதுக்கு. இதை நாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதை நம்ம யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய டவுட் வரலாம். இதை நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது, முடி ட்ரையாக இருக்கணுமா அல்லது எண்ணெய் வச்ச முடியிலேயே நாம் போட்டுக்கலாமா அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு வரலாம். எண்ணெய் வச்ச முடியில் கூட நாம் அப்ளை பண்ணிக்கலாம். முடி ட்ரையாக இருந்தால் அப்படியும் அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம எப்படி போட்டாலும் இந்த சாயம் நம்முடைய முடியில் ஒட்டிக்கும். நான் இதை மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் தண்ணி அதிகமாகிடுச்சு. நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்காமல் கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த ப்ரெஷ் வச்சு நம்ம தலையில் தேய்க்கும் போது அப்படியே இருக்கும்.
வெறுமனே நம்ம மருதாணியை மட்டும் அரைச்சி நம்ம தலையில் போட்டோன்னா ஒரு சிவப்பு கலரில் கிடைக்கும், நமக்கு பார்க்கறதுக்கு அவ்வளவு நல்லா இருக்காது. இந்த பொருட்களை எல்லாம் சேர்த்து நம்ம யூஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் டார்க் கலர் கிடைக்கும் நமக்கு. அது மட்டும் இல்லாமல் முடி வளர்ச்சிக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடையிலேருந்து நம்ம டை வாங்கி யூஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக நமக்கு இன்னும் அதிகமான முடிகள் நரைச்சிக்கிட்டேவும் இருக்கும், கூடவே முடிகள் கொட்டிக்கிட்டேவும் இருக்கும். ஆனால் டை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இயற்கையான முறையில் நம்ம வீட்லேயே இதை செஞ்சு யூஸ் பண்ணும்போது முடி வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காஃபி யூஸ் பண்ணுறதால நமக்கு எந்த கெடுதலும் கிடையாது. அதுக்கு பதிலாக இந்த காஃபி தூள் முடி வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து முக்கால் மணி நேரம் வரைக்கும் நாம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணி எடுத்தாவே போதுங்க. முடி நல்ல கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். தலையில் நமக்கு வெள்ளை முடி இருந்த அடையாளமே தெரியாதுங்க, நல்ல கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். கடையிலேருந்து நாம் டை வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு தாராளமாக இதை ட்ரை பண்ணலாங்க. கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும், முடி வளர்ச்சிக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.